Hi, hello friends, welcome back to Vidya Vlogs. நம்ம கிச்சனுக்காக ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அதில். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அந்த ரீச் ஆயிடுச்சு. இது என்ன ஆர்கனைசர்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் அண்ட் மல்டி கலர் ஆர்கனைசர் தான். பேத்லா அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 1500 ரூபீஸ். இது வந்து மல்டி கலர்லேயும் இருக்குது, சிங்கிள் சேம் கலர்லேயும் நமக்கு கிடைக்கும். இது வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணோம். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஒன்றும் கஷ்டம் கிடையாது அரேஞ்ச் பண்ணுறது. குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஓகே அப்படின்னு தான் சொல்வேன். ஆஹா அம்மா அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய ரிவ்யூ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் குவாலிட்டி வைஸ். பட் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் கிச்சனில், எங்கே வேணால் நம்ம மல்டி பர்பஸ், எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜாய்ஃபுல் அப்படின்ற ப்ராண்டில் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருக்க வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜில் 5 லேயர் இருக்கிற மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு கிச்சனில் வந்து எந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு செல்ஃபும் கிடையாது. ஸோ நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம இப்போ நியூவாக வாங்கியிருக்கேன், நம்ம கிச்சனுக்காக வாங்கியிருக்கிற ஆர்கனைசர், மல்டி பர்பஸ் ஆர்கனைசர். ஃபஸ்ட்டு இதோடய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா என்னோடய இடுப்புக்கு மேலே வரைக்கும் இந்த ஹைட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம கீழேருந்து அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணால், இங்கேயும் இங்கே கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹாலில் கூட இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், நல்லாவே செட் ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இதோடய குவாலிட்டி எல்லாமே நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். மேலே வந்து இந்த டிவைடட் கொடுத்துருக்குறாங்க, அங்கே நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா வச்சுக்கலாம், மேல் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரா ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க, பாருங்கள் இதோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. என்னோட அந்த கை வந்து இப்படி போகுது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, கரெக்டாக இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நல்லா பெரிய பாக்ஸாகவே இருக்குது. இதில் வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்கிறது நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு ட்ராபேக் எனக்கு என்னென்னா, இங்கே இந்த பாக்ஸ் மட்டும் நல்ல பாக்ஸாக வரல, ஒரு மாதிரி ஃபேடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேடாக இருக்குது இந்த இது மட்டும், பிங்க் கலர் மட்டும். மீதி எல்லா பாக்ஸும் ஓகே தான், ஒரு ஓகே. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து நாட் ஓகே. ஒருவேளை வேறு ஜாய்ஃபுல் நிறைய ப்ராண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த ப்ராண்டில் வாங்கினேன், வேறு ப்ராண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. பட் வேறு எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது, இது ஒன்று தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க 1500 ருபீஸ்க்கு. இதே இது 4 லேயரும் உங்களுக்கு 1400 என்னமோ இருந்தது, 2 லேயர் 3 லேயர்னு சொல்லிட்டு ரொம்ப வெரைட்டியில் வச்சுருக்காங்க. இதே இது சேம் கலர் உங்களுக்கு வேணும்னாலும் கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லுமே இந்த எல்லோ கலர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் பெட்ரூமில் ஏதாவது ஒரே கலர் தீமில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த கலர் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி இந்த க்ரீன் கலர் வேணுனாலும் கிடைக்கும், அவைலபிள் பொறுத்து இருக்குது. அவங்கள்ட்ட இது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி மல்டி கலர் வந்து இருக்குது. இதுதான் நான் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம கிச்சனுக்காக வாங்கியிருக்குது. ஓகே வாங்க, இப்போ நான் இதை கிச்சனில் எங்கே வைக்க போகிறேன், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் என்னோடய கிச்சனில், இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ட்ராலி இருக்குது கீழே, இப்போ நம்ம இப்படி இழுத்துக்கள் இப்போ வந்து எனக்கு வந்து ட்ராலி இருக்குது. ஸோ நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது ட்ராலி, கொஞ்சம் யூஸ் பண்ண சரியாயிரும். ட்ராலி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு இது கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அட்டாச் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன், ஸோ அதை தான் நான் இங்கே வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைனர் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினப்போ உள்ளே இருந்த கவரு, அதை தான் நான் கட் பண்ணி இப்போ லைனராக போட்டிருக்கேன். 4 இதுக்கு தான் இருந்துச்சு எனக்கு, ஒரு இதுக்கு இல்லை, ஒரு இதுக்கு வேறு ஏதாவது போடணும் இல்லை பார்க்கலாம். இப்போ 4 இதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு நான் மேலே வந்து என்னோடய கெட்டில் இங்கே மாற்றிட்டேன், அங்கேருந்து அதை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. கெட்டில் இங்கே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தெரியும் இந்த க்ரீன் டீ. ஸோ நம்ம க்ரீன் டீ போடுறப்ப இங்கேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கெட்டில் க்ரீன் டீ இந்த இது துருவு இது எல்லாத்தையுமே நான் இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இங்கே பிளேஸ் இருக்குது. வேறு ஏதாவது நம்ம இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ராவில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஜூஸ் ஐட்டம் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு எப்பயுமே அதாவது யூஸ் பண்ண கிளாஸஸ் ஐட்டம் டெய்லி யூஸ் பண்ணுற கிளாஸஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். மேலே இருக்கிற நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனா மேலே இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ராவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி அதாவது பவுல்ஸ் கண்ணாடி பவுல்ஸ் கிளாஸஸ் பவுல்ஸ் எல்லாமேவும் இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு செட்டு, இது வந்து டிமார்ட்லேயும் கிடைக்கிது இந்த செட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த கிளாஸஸ் ஐட்டம்ஸ்லாம் இது வித் கேப்போடு வந்த செட்டு. ஸோ கேப் எல்லாமேவும் சைடில் இங்கே வந்து நான் வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணி. இது வந்து நம்மளுக்கு டப்பர் வேரோட ஜூஸ் பாட்டில் அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாதது எப்பயாவது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று இங்கே வச்சுருக்கேன். இது மாதிரி இது எல்லாமே தான் இந்த செகண்ட் ட்ராவில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு ட்ராவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிமார்ட்டில் வாங்கின கேண்டில். அதுக்கப்புறம் கார்பேஜ் பேக்கு. இது என்ன கார்பேஜ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடிக்ரேடபிள் ரீயூசபிள் கேபேஜ் பேக்கு. இது வந்து மண்ணில் போட்டாலும் மக்கீரும், நேச்சுரலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அந்த பேக் வாங்கியிருக்கேன். இதில் நான் எப்படி இது குப்பை போடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அஸ்யூஷுவல் நம்மளோட டிஷ்யூ. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இது வந்து அடுத்து இது வந்து க்ளவுஸு. இது வந்து கவரில் இருக்கிற க்ளவுஸு. இது ரெண்டு இங்கே வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து நீ ட்ராலி வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு மாட்டுறதுக்கு இந்த கேப் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே தான் இதில் போட்டிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா ஃபுல்லுமேவும் என்ன சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுற அதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஜூஸர், அதுக்கப்புறம் மேஷரு, இடியாப்போ பிழிகிறது, முறுக்கு பிழிகிறது, இது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே தான் வச்சுருக்கேன். சாக்லேட்டு மோல்டு ஐஸ் ட்ரே எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது எல்லாமே நம்ம இதில் போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற ட்ரேல என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணாத கிளாஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாமேவும் நான் இதில் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நாங்கள் ஒன் டைம் கூட யூஸ் பண்ணலை. இது உள்ளே வச்சுருந்த கிளாஸஸ் அதெல்லாம் எடுத்து நான் இதில் வச்சுக்கேன். இது வந்து நம்ம இதில் வைக்கிறேன்னா நமக்கு தூசு அடையாது, எதுவும் பண்ணுறது நீட்டாக இருக்கும். வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப தூசு அடைஞ்சி அதை திரும்பி தொடச்சிட்டே இருக்கணும், வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே நாங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணாதது. யூஸ் பண்ணாத இது எல்லாமேவும் நான் இந்த இதில் இந்த ட்ரால வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லுமே இந்த இதில். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மாமியார் அப்படியே மெதுவாக வந்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆர்கனைசர். என் பையன் பாருங்க உங்களை வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்ருக்குறான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்கிட்ட சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கிச்சனில் நியூவாக வந்திருக்கிற ஆர்கனைசர். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கும். ஏன்னா இது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதனால் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வித்யா.